உலகெங்கிலும் வாழும் தமிழ்ஞர்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சப்பாத்திக்கு செம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமான எப்பொழுதும் போல குருமா இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவிக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ பரங்கிக்காங்க. பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயை வச்சு தான் இன்றைக்கி நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பரங்கிக்காய் இருந்துச்சு, அதிலிருந்து ஒரு பாதி பீஸ் எடுத்துருக்கேன். மேலே இருக்கிற தோள்களையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளையும் நீக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் தாராளமாக நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பொடி பொடியாக சாப் பண்ண வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் அதே மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்ச மாதிரி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச இந்த பரங்கிக்காயும் இதோட சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து கிளறுங்க. பரங்கிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறையவே நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா அதில் ஒரு சின்ன இனிப்பு சுவை இருக்கும் அதனாலதான். ஸோ இப்போ இது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்தா போல நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு 10 ஒரு 15 முந்திரி பருப்பு ஆல்ரெடி வெதுவெதுப்பான நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். கூட கொஞ்சமா தண்ணீர் விட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதுங்க ரெடியா இருக்கு. இப்போ பூசணிக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். நம்ம அரைச்சதை அதுல வந்து நம்ம சேர்த்துட வேண்டியதுதான். பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துட்டு கூட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நல்லா கொதிக்கி விடுங்க. நல்லா இந்த மணத்தோட சூப்பரா அது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும், பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் கிளறியாச்சு, அடுப்பை சிம்ல வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கருவேப்பிலை மல்லி இதெல்லாம் தூவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான பரங்கிக்காய் கிரேவி ரெடி. இது வந்து நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்ல அந்த வாசனையே செம்மையா இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, சுட சுட மெது மெதுன இட்லி தோசை ஊத்தாப்பம் பூரின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பர் காம்போவா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கிரேவி சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சுட சுட இந்த சப்பாத்தியோட பரிமாறும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.